ஹலோ, வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, குதிரை சிலைகளும் அதன் மேலிருக்கும் வீரர்களின் வரலாறு பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். அது வரலாறுன்னு சொல்கிறத விட ஒரு மரபுன்னு சொல்லலாம். முந்தைய காலத்தில் அதாவது நம்ம நிறைய பேலஸ் இல்லை கோட்டைகள் அப்படி பல மியூசியத்துக்கெலாம் நம்ம போயிருப்போம். அங்கெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிறைய குதிரை சிலை பார்த்துருப்போம். குதிரை சிலைக்கு மேலே நிறைய வீரர்கள் இருந்து நம்ம பார்த்துருப்போம். அது ஒவ்வொரு சிலைக்கும் ஒவ்வொரு மரபு கதை உண்டு. அந்த வரலாறு பற்றி தான் நம்ம இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதாவது குதிரையோட நாலு காலும் தரையில் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீரர் வந்து இயற்கையான மரணம் அடைஞ்சி இறந்தவர் அப்படிங்கிறது ஒரு பொருள் உண்டு. அதுபோக ஒரு கால் மட்டும் தரையில் ஊனாமல் மீதி மூணு காலும் தரையில் ஊன்றியிருந்தாங்க அப்படின்னா அந்த வீரர் வந்து போரில் அடிபட்டு ரொம்ப நாள் கழித்து இறந்துருக்காரு அப்படிங்கிறது அர்த்தம். ஃபைனலாக ரெண்டு காலம் மேலே குதிரை தூக்கிட்டு நின்றுச்சு அப்படின்னா அந்த வீரர் வந்து போரில் வீர மரணம் அடைஞ்சிருக்காருன்னு அர்த்தம். ஸோ இனிமேல் நீங்கள் மியூசியம் பார்க் இந்த மாதிரி போகும்போது இந்த மாதிரி சிலைகள்லாம் நீங்கள் நல்லா உற்று கவனித்து பார்த்தீங்க அப்படின்னா அந்த காலத்து மரபு கதைகள் மரபு வரலாறு வந்து நமக்கு வந்து தென்படும். மீண்டும் இன்னொரு வீடியோ உங்களை நான் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வரலாறு மிக முக்கியம் அமைச்சரே. ஆமாம் அண்ணா.